இமயமலை, அதாவது மவுண்ட் எவரெஸ்ட் எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 200 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பூமியில் இருக்கிற காண்டினென்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா பேஞ்சியான்னு சொல்லுவாங்க. எல்லாரும் ஒன்றா இருக்கிறத பற்றி யார் கண்டுபிடிச்சோ தெரியல, எல்லாரும் பார்த்தீங்கன்னா பிரிய ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு கண்டமும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரிஞ்சு போக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவோட இருந்திருக்கோம். ஆப்பிரிக்காவோட இருந்து உடஞ்சி பாய் பாய் சொல்லிட்டு ஆப்பிரிக்காவுக்கு அப்படியே ஸ்டெயிட்டாக நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா யூரேஷியா பிளேட்டோட நம்ம இந்தியா பிளேட் வந்து போய் மோதனதுனால அப்படி மோதலில் பார்த்தீங்கன்னா தான் நம்ம இமயமலை வந்து உருவாச்சோம். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூமியோட டெக்னாட்டிக் பிளேட்ஸோட ஆக்டிவிட்டி தான். அதாவது பூமி கீழே போக போக பார்த்தீங்கன்னா அதிகப்படியான எரிமலை குழம்பு தான் இருக்கும். அந்த இடத்துக்குள்ள நடக்கிற மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற காண்டினென்ட்டையும் பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ணும். அதுக்கு நடுவில் இருக்கிற டெக்னாட்டிக் பிளேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நகரும் போது அந்த காண்டினெண்ட்டும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா நவுந்துட்டே போகும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன ஒரு விஷயம், இப்படி போயிட்டு இருக்கும்போது பாதியில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய தீவாக இருந்திருக்கணும். இப்படி கண்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு போயிருக்கு. அப்படி வருஷத்துக்கு எவ்வளோ அது வந்து பிரிஞ்சு போகும்னா வருஷத்துக்கே பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் தான் நவுந்து போகுமா. ஆனால் நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் வேகமாக போய் மோதி இருக்கு. யூரேஷியா பிளேட்டோட டென்சிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம், ஆனால் நம்ம இந்தியா பிளேட்டோட வேகம் வந்து அதிகம். ரெண்டும் ஒன்றா மோதும் போது ஒன்றுக்கு கீழே தான் ஒன்று போயிருக்கணும், ஆனால் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு கீழே ஒன்று போகாமல் ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று போயிருச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்காக அப்படியே மலைகள் பார்த்திங்கன்னா உருவாக ஆரம்பிக்குது. அப்படி ஒன்றுத்துக்கு மேலே வளர்ந்து இந்த உலகத்தோட 8 கிலோமீட்டர் நீளமான இமயமலையை வந்து உருவாக்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன விஷயம், இன்னுமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா பிளேட் வந்து அந்த யூரேஷியா பிளேட்டோட மோதிட்டே தான் இருக்கான். அதனால் பார்த்தீங்கன்னா இமயமலை வருஷத்துக்கு 1 சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா வளர்ந்துக்கிட்டே இருக்குமா. இதே வேகம் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் மெயின்டைன் ஆகிட்டே இருந்ததுன்னா அடுத்த ஒரு 10 லட்சம் வருஷத்தில் இன்னும் 10 கிலோமீட்டர் உயரம் பார்த்தீங்கன்னா வளர்ந்துடும். இப்போ 8 கிலோமீட்டராக இருக்கிறது அடுத்த ஒரு 18 லட்சம் வருஷத்தில் 18 கிலோமீட்டர் மாறிடும். அப்படி இல்லைனா அந்த வளர்ச்சி பார்த்தீங்கன்னா நின்று. இதை விட ஒரு சோகமான விஷயம், இந்தியா பிளேட்டும் யூரேஷியா பிளேட்டும் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வளராமல் இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு தனி தீவாக கூட மாறலாம்னு சொல்லப்படுது. இது பார்த்தீங்கன்னா உடனே நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனேலாம் நடக்காது, ரொம்ப நாள் ஆகும். இன்னமும் இந்தியாவோட மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதுனால தான் இமயமலை சைடு நேபாள் சைடுலாம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பூகம்பம் வருது. இன்னொரு ஃபன் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படி மோதலில் அதிகப்படியான கற்கள்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரெஷரால் அரிக்கப்பட்டிருக்கு. அதிகப்படியான அட்மாஸ்பியரில் இருந்த கார்பன் டை ஆக்சைடு பார்த்தீங்கன்னா உள்வாங்கி கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்கான். நம்ம பூமி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குளிர் வச்சிருக்கான். இதுதான் பூமி குளிரடைஞ்சது காரணமானு கேட்டிங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் ஆஃப் த காரணம் தான். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா, இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி பாருங்கள்.